இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பலரோட ஃபேவரட்டாக இருந்தது வந்து இங்கிலாந்து தான். இந்தியாவுக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக செமிஃபைனல் வந்துடுவாங்க, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து தான் ஃபைனல் வரப்போகுது அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நடந்ததும் வேறு. இங்கிலாந்து இவ்வளோ மோசமாக விளையாடுவாங்க, இப்படி கேவலமாக அடி வாங்குவாங்கன்னு அவங்களே கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி இங்கிலாந்து தோத்ததுக்கு காரணம் என்ன, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கிலாண்டோட இந்த லாஸுக்கு முக்கியமான காரணமாக பலருமே சொல்கிறது வந்து அவங்களோட அப்ரோச் தான். எஸ், அந்த பேஸ்பால் அப்ரோச். பிரெண்டன் மெக்கல்லம் அவங்களோட டெஸ்ட் கோச்சாக மாறுறாரு, அதுலேருந்தே இங்கிலாந்து கிரிக்கெட்டோட ஃபேஸே மாறுதுன்னு சொல்லணும். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டையே வந்துட்டு அட்டாக்கிங்காக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எந்த சுச்சுவேஷன் எப்போ வந்தாலுமே வந்து அட்டாக் அட்டாக் அட்டாக், அது மட்டும்தான் அவங்களோட முக்கியமான ஆயுதமாகவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அது பல இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, சில இடத்துல பேக் ஃபயர் ஆச்சு. ஆனால் வந்து அதை அவங்க வந்து ஸ்டெடியாக நம்பினாங்க, நம்மளோட இந்த பேஸ்பால் அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் நமக்கு வந்து ஃபியூச்சராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து நம்பினாங்க. ஸோ அதை டெஸ்ட்டில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒன் டேக்கும் பிரெண்டன் மெக்கல்லமும் சம்மந்தம் இல்லை, பிரெண்டன் மெக்கல்லம் ஒன் டேக்கான கோச் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இம்பாக்ட் வந்து இங்கே இல்லாமல் இல்லை, அதே அப்ரோச்சில் தான் ஒன்டேயுமே ஃபேஸ் பண்ணாங்க. அதுதான் இப்போ வந்து பெரிய ட்ராபேக்காகவும் அமைஞ்சிருக்கு. அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடக்கூடாதா, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடலாம், அதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் ரெக்லெஸ்ஸாக விளையாடக்கூடாது. அதை தான் இங்கிலாந்து பேட்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட் முழுக்க பண்ணாங்க. ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட்டோ அடுத்தடுத்து விழுகுது அப்படின்னா என்ன பண்ணணும், யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா விக்கெட்டு கொடுக்காமல் ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக ஆடி ஸ்ட்ரைக்கரை ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ஓவர்ஸ்லாம் கழித்து ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் யூஸ்வலான ஃபார்மேட்டாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் நாங்கள் வந்து எப்பயுமே அட்டாக் தான் பண்ணுவோம், எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அட்டாக் தான் பண்ணுவோன்னு, எத்தனை விக்கெட் விழுந்தாலும் வளர எல்லா பேட்ஸ்மேனும் சிக்ஸ் தான் அடிப்போம், பத்து ரன்னு தான் அடிக்க வேண்டியதாக இருந்தாலும் நாங்கள் சிக்ஸ் தான் அடிப்போம் அப்படின்னு அட்டாக்கிங்காக போய் விக்கெட்டை விழுந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இதனால தான் நீங்கள் பார்த்துருக்கலாம், பங்களாதேஷ் மேட்சை தவிர மித்த எல்லா மேட்ச்லையுமே அவங்க ரன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. 129, 170, 219 இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஒரு கொலாப்ஸை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு காரணம் வந்து எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே வந்து விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி சிப்பை ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் விளையாடாதது தான். அடுத்து இன்னொரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், இங்கிலாந்து பேட்ஸ்மென்ஸ் யாருமே ஸ்பின்னை சரியாகவே விளாடலை. ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து இந்த சீரீஸோட முக்கியமான அப்செட்டுன்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாண்டை பீட் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சவனே சச்சின் டெண்டுல்கர் இதை மென்ஷன் பண்ணுறாரு, இங்கிலாந்து பேட்ஸ்மென்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸை ரீட் பண்ணல. பொதுவாக சப்கான்டினென்டில் விளாடுற போது ஸ்பின்னர்ஸை நல்லா விளாடணுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸ்பின்னர்ஸை அவங்களோட கையை பார்த்து அதை ரீட் பண்ணணும், அதை எந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் சரியாக பண்ணலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுதான் அவங்களோட ரிசல்ட்டாகவும் அமைஞ்சிருந்துச்சு. நியூசிலாண்டுக்கு எதிரான மேட்ச்சில் மொத்தம் 5 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ்டே கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே ஒரு படி மேலே போய் ஆப்கானிஸ்தானுக்கு என்ன மேட்ச்சில் மொத்தம் 8 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த ஊருக்கு போகிறோம், அங்கே கண்டிஷன் என்ன, யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் ரொம்பவே மோசமாக விளாண்டு இந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட ரொம்ப மோசமாக விளாண்டது அவங்களோட தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணமாகவும் படுது. இங்கிலாண்டோட தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவங்களோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாகவே பார்க்கப்பட்டுச்சு, அது அவங்களுக்கு எந்த அளவுலையுமே ஹெல்ப் பண்ணல அப்படின்றது தான் ரிசல்ட்டில் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நியூசிலாண்டுக்கு எதிரான மேட்ச்சில் வந்துட்டு ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவை 3-0 அடிக்க விட்டுருந்தாங்க. டாப்லி வந்து நல்லா போடுற மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. மார்க்குட்டை வந்து அவரோட பேஸுக்காக பெரிய லெவலுக்கு வந்து எதிர்பார்த்தாங்க, ஆனால் வந்து அவர் எந்த லெவலுமே ஹெல்ப் பண்ணல. சரி இவங்க தான் இப்படி இருக்காங்க, சரி ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா விளாடுவாங்க, யூஸ்வலாக இங்கிலாந்துக்கு நல்லா விளாடுவாங்க. ஏன்னா கிறிஸ் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும், பென் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கண்டிஷன்ஸில் வந்துட்டு பயங்கர அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டில் எந்த இதுவுமே இம்பாக்டே பண்ணலைன்றது அவங்களுக்கு பெரிய ஐடியாவும் அமைஞ்சிருச்சு. இதை தாண்டி அவங்களோட பிளேயர் செலெக்ஷன்ஸ்லையுமே வந்து பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜேசன் ராய் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக, முக்கியமான ஓப்பனராக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ அவரை கடைசி கட்டத்தில் வந்து விட்டுட்டு வந்தாங்க. யாருக்காகனா ஹாரி புரூக்குக்காக. ஹாரி புரூக் வந்து நல்ல ஒரு T20 பிளேயர், அக்ரெசிவாக விளாடுவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க ஜேசன் ராயை இழக்க தயாராக இருந்தாங்க. பட் ஆனால் வந்து அவரும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா வந்து அவர் ஒரு T20 ஒரு அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்றவர் இந்த ஓடிஐக்குள்ளே ஃபிட் ஆகவே முடியல. அதனால் ஜேசன் ராய் இழந்தாங்க. அவர் 2019 ஜேசன் ராய் இங்கிலாண்டுக்காக அவரும் நல்லா விளாண்டுருந்தார், நல்ல ஒரு கேம்பெயினர். அவரை விட்டுட்டு வந்தது பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னே சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி இங்கிலாந்துக்கு வந்து பவுலிங் சரியில்லை, ஸ்பின்னர் சரியாக விளாடல, அவங்களோட அப்ரோச் சரியில்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த இன்டென்ட்டே தான் பெரிய கேள்விக்குறி அமைஞ்சிச்சு. இது அதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்சில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் நல்லா தான் ஆரம்பித்தாங்க. ஒரு 228-229 வந்து இந்தியாவை ஆல் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, நல்லா விளாண்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்போ எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் வந்தோமோ போனோமோ அப்படின்னு பேட் பண்ணது வந்து அவங்க அந்த மேட்ச் மட்டும் இல்லை, இந்த சீசன்லேருந்து மொதல் ஆளாக வெளியேற்றுறதுக்கும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருச்சு.